அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நீதிநேர விளக்கம் என்ற அருமையான அறநூலிலே இன்றைக்கு நன்றாம் பணிதல் என்கிற ஒரு அருமையான செய்தி சொல்லுகிற நம்முடைய குமரகொருவர் சுவாமிகளினுடைய ஒரு பாடலை நாம் சிந்திப்போம் தம்மின் மெளியாரை தமதுடமை அம்மா இன் பெருகென்று மகிழ்கிறேன் தம்மின் மெளியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமக தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தளிக கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று ஒரு அருமையான பாடல் யாரை நோக்கி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் யாரை நோக்கி வருந்த வேண்டும் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு எதை நோக்கி நாம் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது எதை நோக்கி நாம் வருந்துவது என்று தெரியாமல் ஒரு குழப்பமான வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் யாரை நோக்கி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நம்மை விட ஏழையானவர்களை பார்த்து நாம் அவரை விட வசதியாக இருக்கிறோம் அவரை விட வளமாக இருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு காலுக்கு செருப்பு இல்லாதவன் நானாம் எதுவரை என்றால் காலே இல்லாதவனை வரை ஆகா இறைவன் நமக்கு நல்ல கால் கால்கையை கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்தானாம் எனவே அதுபோல பொருளிலே பொருளின்மையினாலே வருந்தொணுகிறோம் என்றால் நம்மை விட உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார் அதனாலே நமக்கு கீழே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து இறைவன் நமக்கு அடிப்படை வசதிகளாம் செய்து கொடுத்திருக்கிறார் நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார் நல்ல உடல் வனப்பை கொடுத்திருக்கிறார் விட வேறு என்ன கொடுக்க வேண்டும் இனிமேல் நாம் தான் முயற்சி செய்து நம்முடைய வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அவர் சொல்கிறார் தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க இன்னொன்றை சொல்கிறார் யாரை பார்த்து வருத்தப்படு உன்னை விட வசதியானவனை பார்த்து வருத்தப்படாதே யாரை பார்த்து வருத்தப்படணும் என்று சொல்கிறார் தம்மினும் கற்றாரை நோக்கி என்னை விட நிறைய படித்தவர்களை பார்த்து நம்மை விட அதிகமாக அறிவுடையவர்களை பார்த்து ஞானமுடையவர்களை பார்த்து ஐயோ இவர் படிப்புக்கு முன் இவர் அறிவுக்கு முன் இவரான இவர் சொல்லுகிற நுட்பத்திற்கு முன் நாம் படித்த கல்வியெல்லாம் எந்த மூளை என்று அவரை பார்த்து வருந்த கற்றுக்கொள் என்று சொல்கிறார் எனவே கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று நாம் படித்த நாமும் தான் படித்தோம் ஆனால் அவரை போல ஆற்றல் பொருந்தியவராக நாம் வரவில்லையே என்று கருத்தளிக என்று சொல்கிறார் எனவே இரண்டு விஷயங்களை இதை மிகச்சிறப்பாக சொல்கிறார் உடையார் முன் போர் ஏக்கற்றும் கடையரே கல்லாதவர் என்று வள்ளுவர் பெருமான் மிக அருமையாக சொல்வார் அதுபோல இங்கே யாரை பார்த்து நாம் மகிழ வேண்டும் யாரை பார்த்து வருந்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இப்படி அமைத்து கொண்டால் வாழ்க்கை இனிதாக அமையும் இன்னும் இன்னும் கற்போம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்வாக வாழ கற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த பாடலிலே நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் மிக இனிமையாக அழகாக நுட்பமாக இந்த கருத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார் அந்த பாடலை மறுபடியும் பார்ப்போம் தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதன்று அகன்பகில்க தம்மிடம் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று என்ற அருமையான பாடலை என்றென்றும் நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக அமைத்து கொள்வோமாட்கிறார் வாழ்க்கை என்றல்ல என்றும் இனிதாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலினுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்